இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 6:19. அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் நமக்கு கொடுத்திருப்பது எல்லாமே நன்மையானதுதான். தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கின தேவன் நம்மையும் நன்றாகத்தான் படைத்திருக்கிறார். நமக்கு அவர் நன்மையானதை தான் தருகிறார். நம் உடலில் எந்த நோயும் இருப்பதில் அவருக்கு துளி கூட விருப்பமில்லை. அவர் அந்த நோயை வெறுக்கிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருந்தபோது அவரிடம் வந்த அத்தனை பேரின் நோயையும் குணமாக்கினார். ஒருவரை கூட வெறுமையாக திருப்பி அனுப்பவில்லை, அத்தனை பேரையும் குணமாக்கினார். 18 வருடம் 12 வருடம் இருந்த நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கினார். காய்ச்சல் போன்ற சாதாரண நோய்களையும் குணமாக்கினார். ஏன் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினார். அதே இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு இருக்கிறார். பிசாசுதான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முள் ஜீவன் உண்டாக வந்தார். அவருடைய விருப்பம் நாம் எப்போதும் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதே. உங்களுடைய நோய் எந்த மாதிரியான நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வருடமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் சரியாகாத நோயாக இருந்தாலும் சரி, தேவன் இன்று உங்கள் வியாதியை உங்களிடமிருந்து விலக்குகிறார். அவருக்கு பிரியமில்லாத ஒன்று உங்கள் உடலில் இருக்கக்கூடாது. சாத்தானின் தந்திரம் உங்களிடம் வேலை பார்க்கக்கூடாது. அவன் தந்திரமாக சுகர் இருந்தால் இப்படித்தான் கைகால் வலிக்கும், நாம் வலியோடு இருக்க பழக வேண்டும், இது குணமாக்க முடியாத நோய் என்றெல்லாம் பொய் சொல்லி உங்களை நம்ப வைத்து விடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்கு வருகிற எல்லா நோய்களையும் சுமந்து விட்டார். சாத்தானை ஜெயித்து விட்டார். அவன் கொண்டு வருகிற நோய்க்கு நாம் பழக தேவையில்லை. நம் இயேசப்பாவின் ஆசீர்வாதங்களை மட்டும்தான் அனுபவித்து பழக வேண்டும். இப்போமா, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. ஏதோ எதேச்சையாக நான் இதை கேட்கலப்பா. நீங்கள் எங்களை முன்குறித்து அப்பா எங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை கேட்க வைத்திருக்கீங்கப்பா, இந்த ஜெபத்தை பண்ண வைத்திருக்கீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முன்குறித்தவர்களாய் நாங்கள் இருக்கிறமைக்காய் நன்றி அப்பா. எங்களோடு பேச நீங்கள் ஆசையாக இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. தெரிந்தெடுத்திருக்கிறமைக்காய் நன்றி அப்பா. அம்மையன், என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். அவங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்கப்பா. அப்படி தூதர்களை கொண்டு பாதுகாத்தல்லுங்கப்பா. அம்மையன், அவங்க கையிடும் காரியம் எல்லாத்திலும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். யெகோவா ஈரே, நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக யுத்தம் செய்பவர் நீங்கப்பா. சர்வ வல்லவர்ப்பா. மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை அப்பா இன்று உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க இருதயத்தில் அப்பா உங்களுடைய விசுவாசத்தை துவக்குங்க ஏசப்பா. நீங்கள் கிரியை பண்ண தக்கதாக அந்த இருதயம் விசுவாசத்தை அப்பா நிரம்பணும் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் எல்லா நோய்களையும் அப்பா நீங்கள் சுமந்துட்டீங்க. உங்களுடைய சதை பீக்கப்பட்டதுப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வழிகளையும் நீங்கள் சுமந்துட்டீங்க ஏசப்பா. இனி அந்த நோயோடு, அந்த வழிகளோடு, அந்த வேதனைகளோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இருக்கிறதுக்கு அப்பா எந்த காரணமும் இல்லை ஏசப்பா. அம்மேன், சாத்தான் எங்கள் மேல் நோயை கொண்டு வர எந்த அதிகாரமும் அவனுக்கு இல்லை ஏசப்பா. சகல அதிகாரத்தையும் நீங்கள் உறிஞ்சிட்டீங்கப்பா அவங்ககிட்ட இருந்து. அம்மேன், அதை எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்கப்பா. அம்மேன், அந்த அதிகாரத்தினால் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் உடம்புக்குள் எந்த நோயும்
வலியும் இருக்க முடியாது, எந்த வலியும் இருக்க முடியாது, எந்த நோய் கிருமியும் இருக்க முடியாது. எத்தனையோ வருடங்களாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இப்போது நாங்கள் டிக்ளேர் செய்கிறோம் ஏசப்பா, எங்கள் உடம்பில் இருக்கிற நோய், என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளில் உடம்பில் இருக்கிற நோய், அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருவர் உடம்பில் இருக்கும் நோய் இப்பொழுதே வெளியேறுவதாக. அம்மேன், பிசாசின் கிரியையாகிய இந்த நோயினை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் ஏசப்பா, எங்கள் உடம்பிலிருந்து நாங்கள் வெளியேற்றோம், நோய் கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றோம் ஏசப்பா, எங்கள் உடம்புக்குள்ளே ஏசப்பாவின் ரத்தத்தை பாய்க்கிறோம் ஏசப்பா. அம்மேன், ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் என் ஏசப்பாவின் ரத்தம் பாய்கிறதுப்பா, நாங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன், மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி எங்களுக்குள் வாசம் செய்கிறதுப்பா, அந்த ஆவி எங்கள் உறுப்புகள் எல்லாத்துலேயும் ஜீவனை தருகிறதுப்பா, சாவாமையை பேசுகிறதுப்பா. அம்மேன், இதுவரைக்கும் ஒர்க்காகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எல்லா கிளான்ஸ் எல்லா உறுப்புகளும் இப்பொழுது ஒர்க்காக ஆரம்பிக்குது, மருத்துவர்கள் கொடுத்த அத்தனை ரிப்போர்ட்ஸையும் மாற்றி எழுதுதுப்பா. அம்மேன், இது ஒர்க்காகாது, அது ஒர்க்காகாது, இது சரியில்லை, அது சரியில்லை என்று டாக்டர் சொல்லி அத்தனையும் இப்பொழுது இந்த செகண்டே மாற்று விக்ரமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த பிள்ளைகளை விசுவாசத்தோடு ஜெபிக்க வைங்க ஏசப்பா, ஒரு அற்புதத்தை பெறத்தக்கதாக அவங்க இருதயத்தில் இந்த விசுவாசத்தை நீங்கள் கூட்டுங்கப்பா. அம்மேன், உம்முடைய பிள்ளைகள்ப்பா வாஞ்சியோடு உம்முடைய வார்த்தையை கேட்குறாங்க. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா, அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையும் வெளியேறணும் ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. எந்த நோயும், சின்ன நோயோ பெரிய நோயோ எதுவும் ஏசப்பா உடம்பில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை ஏசப்பா, இப்பொழுதே நாங்கள் அதுக்கு கட்டளை எடுக்கிறோம் ஏசப்பா, உங்களுடைய நாமத்தினால் அப்பா அதை எங்கள் உடம்பை விட்டு அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா, பரிபூர்ண சுகத்தை பேசுகிறோம். அம்மேன், நிரந்தரமான சுகத்தை பேசுகிறோம் ஏசப்பா. மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால கிடைக்கிற சுகம் கொஞ்ச நாளாக இருக்கலாம், ஆனால் பரம வைத்தியராகிய நீங்கள் எங்களுக்கு தருகிற சுகம் நிரந்தர சுகம் ஏசப்பா. நீடித்த நாட்களை எங்களை திருப்தியாக்க போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் அப்பா எங்கள் உடம்பில் எந்த நோய், எந்த வலி, எந்த வேதனை எதுவும் இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளை பெறக்கூடிய வேதனையை கூட நீங்கள் எங்களை விட்டு நீக்கிட்டீங்கப்பா, அந்த சாபங்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியே போயிடுச்சுப்பா, அதுக்காக உமக்கு நன்றி. ஆமேன், ஸ்தோத்திர ஏசப்பா, பரிபூர்ண சுகத்தை பேசுகிறோம் அப்பா. ஆமேன், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, எங்கள் இருதயம் முழுவதும் ஏசப்பா சமாதானமாகட்டும் ஏசப்பா, நாங்கள் உமக்குள் சந்தோஷமாக இருக்கணும். இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான நித்திரை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. ஆமேன், ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா, அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் மந்திரம் பில்லி சூனியம் நோய் விபத்து பாவம் சாபம் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.